மத நம்பிக்கை என்பது தனிநபருடைய விருப்பு. ஒரு கோயில் பிரதிஷ்டை பண்ணி அதை இதாக திறப்பது என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் வாடிக்கையாக நடக்கிற விஷயம். நம்பிக்கை இருந்தவர்களுக்கு இது ஒரு சிறப்பான அம்சமாக தெரியும். ஆனால் இதையும் அரசியலையும் கலக்கக்கூடாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழை மதிக்கின்ற, தமிழ் உணர்வை மதிக்கின்ற, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மதிக்கின்ற அரசாங்கம் தான் மத்தியில் வேண்டும். அதுவும் குறிப்பிட்ட மதச்சார்பின்மை அரசாங்கம் வேணும் என்பது தெளிவாக இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும், தமிழ்நாட்டில் தலைமை தாங்கும், காங்கிரஸ் கட்சி அங்கம் இருக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். கோயில் என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளான்னைக்கு தைப்பூசம் வளர்க்கப்படும். அதுக்கும் பெரிய கூட்டம் இருக்கும். நம்ம ஊர் பகுதியிலிருந்து நீங்கள் எல்லாம் இன்னும் இந்த வடநாட்டில் இருக்கிறவங்கலாம் இன்னும் அயோத்தியில் இருந்து பெரிய கூட்டம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பழனியில் தைப்பூச தண்ணிக்கு எவ்வளோ கூட்டம் போகும்போது அவங்க அதை பார்க்கலாம். அதையும் இந்த தொலைக்காட்சிகள்லாம் காமிச்சா நல்லாயிருக்கும். அதனால் கோயிலுக்கு போகிறது, வழிபடுறது எல்லாம் தனிநபர் விருப்பு இருக்கு. நம்ம ஊரில் குலதெய்வம் உண்டு, இஷ்ட தெய்வம் உண்டு, வேண்டுதல் தெய்வம் உண்டு, பல தெய்வங்கள் இருக்கு. அதே போல் இதில் நம்ம தான் நம்பிக்கை இருக்கவர்களுக்கு இந்த கோயிலுக்கும் ஒரு சிறப்பான கோயிலாக பார்க்கலாம். ஆனால் இதையும் அரசியலையும் கலக்கிறதுல கலந்து இதனால் அரசியல் பலன் கிடைக்கும்னு கணக்கு போடுறவங்க என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டையோ தமிழ்நாட்டு மக்களையோ தமிழ்நாட்டு அரசியலையும் புரிந்து கொள்ளாதவர்கள் என்றுதான் அது போட்டி என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஜல்லிக்கட்டு ஆண்டுகளும் நடக்கிறதுனால இனிமேல் அதுக்கு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், அதுக்கு ஒரு ஆர்கனைஸ்டு பாடி மற்ற ஸ்போர்ட்ஸ் மாதிரி கொண்டு வரதில் ஒரு தப்பும் கிடையாது. அப்படி கொண்டு வந்து அவங்க நடத்தலாம். ஆனால் இன்னைக்கு அந்த சம்பவம் எப்படி நடந்தது அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் எனக்கு போல தெரியாது. கோயிலுக்கு யார் வேணா போலாங்க, நம்பிக்கை இருக்கும்போது யார் வேணா போகலாம். நான் கூட போனேன், நேற்று கூட நான் கூட பாண்டிமுனீஸ்வரர் கோயிலுக்கு போனேன். இன்னைக்கு நான் ஸ்ரீரங்கம் போக போறேன். நான் எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் போகிற இடத்துல எல்லாம் கோயிலுக்கு போறேன். அந்த மாதிரி யார் வேணா எந்த கோயிலுக்கு போனாலும் போகலாம். இந்த மாதிரி இவங்க வந்து இந்தி தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களெல்லாம் பிரபலப்படுத்துறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால தமிழ்நாட்டுக்கு நிறைய பேர் வரட்டும். ஏன்னா இந்த மாதிரி கோயில்லாம் இருக்கு வடநாட்டுக்காரங்களுக்கு தெரியாது. வடநாட்டில எல்லாம் நம்ம ஊர் கோயில் மாதிரி சிறப்பான கோயிலே கிடையாது. நம்ம ஊரில் இருக்க திருக்கோஷ்டூருக்கு வரட்டும். இவங்க விஷ்ணு அவதார கோயிலெல்லாம் கும்பிடணும்னு ஆசைப்படுறவங்க நரசிம்மர் அவதாரம் உருவாவதற்கு காரணமான கோயிலே திருக்கோஷ்டியூர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் நரசிம்மரை வழிபடுபவர்கள் திருக்கோஷ்டியூருக்கு வந்து பார்க்கட்டும். திருப்பி நம்ம இங்கே இருக்கு ஆதி ஜெகநாத டெம்பிள்னு ஒரு கோயில் இருக்கு, நம்மள திருப்பாலம்பியில் இருக்கு. அந்த ஆதி ஜெகநாத கோயில் என்பது உலகத்திலே முதல் ஜெகநாத கோயில் என்று பேர். தசரதர் வந்து அங்கதான் வந்து பாயசம் வாங்கிட்டு போய் கௌசல்யாவுக்கு கொடுத்ததாக ஐதீகம் இருக்கு. அதனால இந்த மாதிரி கோயில்கள் எல்லாம் நிறைய இருக்கு. ராமாயணத்துக்கு சம்பந்தப்பட்டு ராமாயண இதிகாசத்தோட சம்பந்தப்பட்ட கோயில்கள் எக்கச்சக்கமாக இருக்கு தமிழ்நாட்டில். அந்த கோயில்கள் எல்லாம் இதுல பிரபலப்படுத்தி அந்த கோயில்களுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு டெம்பிள் டூரிசம் எக்கானமி வளர்ந்துச்சுன்னா அதை நான் வரவேற்கிறேன். இதுக்கு அரசியலுக்கு சம்பந்தம் கிடையாது. தமிழ்நாட்டில் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இந்த உலகத்திலேயே அதிகமான கோயில்கள் இருக்குது தமிழ்நாட்டில் தான். ஒரு நாளைக்கு அதிகமாக தேங்காய் உடைக்கிறது தமிழ்நாட்டில். நான் கூட இன்றைக்கி மாநகரியில் இருக்க முருகன் கோயிலில் தேங்காய் உடைச்சி தான் வந்திருக்கேன். அதனால் இது தனிநபருடைய விருப்பையும் தனிநபருடைய நம்பிக்கையும் இவங்க அதனாலேயே அரசியலில் யாராவது லாபம் அடைய போகிறாங்கன்னு ஒரு கணக்கு போட்டாங்கன்னா அவங்க தமிழ்நாட்டோட மக்களோட உணர்வை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் அப்படி போட முடியும். சமூக நீதி சமத்துவத பத்தி பேசுறது திமுக திமுக பன்னாவரம் எம்எல்ஏ வந்து வீட்டில் வேலை பார்க்குற நியூஸ் நான் பார்த்தேன். வந்து கேஸ் போட்டாச்சு, எஃப்ஐஆர் போட்டாச்சு. இதில் போய் எம்எல்ஏவை சம்மந்தப்படுத்துறதில் எனக்கு படித்த வரைக்கும் ஞாபகம் இல்லை. அவருடைய மகன் தனி குடித்தவன் நடத்துகிறார். அவர் வீட்டில் நடக்கிற சம்பவத்துக்கு போய் எம்எல்ஏவை சம்மந்தப்படுத்துறது இதில் எந்த வகையில் நியாயமா இருக்கும்? இது எனக்கு வந்து அவரை சம்மந்தப்படுத்துறது நியாயம் இல்லை. சட்டப்படி அவங்க ஏதோ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, என்ன ரியாக்ஷன் எடுக்கிட்டேன் அப்படி எடுக்கிறது அது கேட்கலாம். இப்போ எம்எல்ஏவோட இ கருணாநிதியோடு அவரை சம்மந்தப்படுத்துறது என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமாக எனக்கு படம். பயோமெட்ரிக்ஸ்ல சில குழப்பங்கள் இருக்கு. இது வந்து நான் கூட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கமிட்டியில இருக்கிறதுனால இந்த யூஏஐடிஐல இருந்து எனக்கு வந்து அகர்வால் வந்து பிரசன்டேஷன் கொடுத்தார்.
இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வயதானவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து கைரேகை தேஞ்சு போடுறதா ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் இப்போ வந்து கண் தான் ரெட்டினாவை வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது நம்ம தொகுதியில் இருக்கவங்களுக்கு ஏதாவது குளறுபாடு இருந்தால் அதை நான் மாவட்ட ஆட்சியரிடம் எடுத்து செல்வதற்கு தயாராக இருக்கேன். அவர்கள் வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சி, அவர்களுக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டி இருக்கு என்பதை ஒரு ஒரு முறையும் அவர்கள் வந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் என்னை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய ஆர்கனைசேஷனல் கெப்பாசிட்டியை இந்த மாதிரி பெரிய அளவில் மாநாடு போட்டு காமிப்பது ஒன்று, அது வந்து பாராட்டத்தக்க விஷயம். அதே போல காங்கிரஸ் ஒரு ஒரு காலத்தில் செய்ய வேண்டும் நான் ஆசைப்படுறேன். இந்தியாவின் இலங்கை இணைக்கக்கூடிய கடல்வழி பாலம் அமைக்கிறது மத்திய அரசு தெரியலைங்க. அதெல்லாம் என்வாயர்மெண்ட்லாம் ஃபீஸ்பிளானே எனக்கு தெரியல. அதெல்லாம் கடல்வழி பாலம் அமைக்கணும் என்ன, எதுக்கு கடல்வழி பாலம் நடந்து போக போகிறாங்களா ட்ரெயின் விட போகிறாங்களா? கடல்ல போய் ஒரு அது பெரிய செலவு பண்ணி இப்ப போய் ஒரு இது கட்டணுமான்றது எனக்கு தேவையில்லை. அதுக்கு என்வாயர்மெண்டலி ஃபீஸபிளானு பாக்கணும். இனிமே எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது வந்து சுற்றுச்சூழலை பாதிக்காமல் அந்த முடிவு எடுக்க வேண்டும். என்னை பொறுத்தவரைக்கும் கடல்ல போய் அந்த மாதிரி ஏதாவது பெருசா பண்ணி ஏதாவது சுற்றுச்சூழலுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா இல்லையான்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ விமான சேவையே நிறைய இருக்கு, போட் சேவை நிறைய இருக்கு, அதுவே போதும் தான் நான் நினைக்கிறேன். இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரதம மந்திரி அவருடைய குறிப்பாக அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எப்போ பார்த்தாலும் நாங்கள் வந்து இந்தியாவுடைய கௌரவம் உயர்ந்துருச்சு, உலகத்தில் எங்களுடைய ஆளுமை உயர்ந்துருச்சு, எல்லா நாடுகளும் நாங்கள் சொல்கிறத கேட்குறது அடிக்கடி மேடையில் பேசுகிறோம். இந்த இலங்கை பிரச்சனைன்னு 10 வருஷமாக நம்மளுடைய தமிழ்நாட்டு மீனவர்களோட பிரச்சனை தீர்க்க முடியல. இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்சு இன்னும் 300 பேரோட போட்டை இன்னும் உடாமல் வச்சிருக்கிறாங்க அங்கே. அதனால் இதை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வு காண தான் வேண்டும். அதற்கு இந்த அரசாங்கம் வந்து ஒரு முயற்சி எடுக்கிற மாதிரி எனக்கு படம். மத்திய அரசு நிறுவனமான இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து பப்ளிக் செக்டாரை நடத்தணும்னு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவர்கள் வந்து எல்லாத்தையுமே தனியார் மயமாக்கிறது தான் இன்ட்ரெஸ்ட். அவர் பப்ளிக் செக்டாரை ரிவைவ் பண்ணணும்னு ஐடியாவே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10 ஆண்டுகளில் அப்படி எந்த ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட்டையும் அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்கு மாறாக ரொம்ப சிரமமாக இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து ரீவைட்டலைசேஷன் பேக்கேஜ் கொடுக்குறதுல ரொம்ப லாபமாக போகிறத விற்றுருவாங்க. அதுதான் அவங்களுக்கு இதில் அதானிக்கு இந்த அவர்களுடைய நண்பர்களுக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. அதனால் இதை வந்து அவங்க வந்து கவனிக்காமல் இருக்காங்க. உண்மையான வாரிசுகள் இந்த பாஜக வதந்தியை திருப்பி திருப்பி சொல்வது, பொய் செய்தியை சொல்வது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா தடை பண்ணிட்டாங்க அது இதுன்னு அந்த மாதிரிலாம் ஒரு தடையும் கிடையாது. யார் வேணாலும் பார்க்கலாம், யார் வேணாலும் கோயிலுக்கு போகலாம், வாடிக்கையா போகலாம். அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு வதந்தியை உருவாக்கி ஏதோ ஒரு 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 கிளைமேட்டை இங்கே உருவாக்கணும்னு பார்க்குறேன். அது இங்கே வேலையே செய்யாது. நான் இங்கே கிராமங்கள் நான் 3 நாளாக இங்கே தான் இருக்கேன். நான் கிராமகாரமாக போகிறேன். அவர்களுடைய இந்த வட இந்திய சமஸ்கிருத நான் இதை மீண்டும் மீண்டும் சொல்வது, பாஜகவுடைய முன்னிறுத்தும் இந்துத்துவா என்பது வட இந்திய சமஸ்கிருத வெஜிடேரியன் இந்துத்துவம். இதுவும் நம்மளுடைய நடைமுறை இந்துத்துவாக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. அவர்களுடைய ஆதரவாளர்கள் பாண்டிமுனீஸ்வரன் கோயிலுக்கு வரமாட்டாங்க, அவங்க காளி கோயிலுக்கு வரமாட்டாங்க. நம்மளுடைய கிராம தெய்வங்களுக்குலாம் நம்ம கருப்பசாமிக்கெல்லாம் வர்றது கிடையாது. அவர்கள் வந்து ஒரு அவர்களுக்கு இந்த சௌரியமான அது ஒரு 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 மேட்டட்டு ஒரு வெஜிடேரியன் இந்துத்துவாக தான் அவர்கள் வந்து பின்பற்றுகிறார்கள் தவிர, தமிழ்நாட்டில் சராசரி மக்களுடைய மத நம்பிக்கையோடையோ ஒரு வழிபாட்டு பழக்கத்தோடோ அவர்கள் சொல்லும் இந்துத்துவாவுக்கும் சம்பந்தமே கிடையாது என்பது தான் யதார்த்தம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கமிட்டி எல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கூட்டணி கட்சியோட பேசுவார் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும் 1870 பூத்துக்கும் பூத் ஏஜென்ட் அமைச்சாச்சு, 10 பேர் போட்டாச்சு, எல்லாருக்கும் ஐடி கார்டு கொடுக்குற லெவலுக்கு வந்தாச்சு, சோசியல் மீடியா டீமையும் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. நாங்கள் தேர்தலை சந்திக்க திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கும் கூட்டணியோடு ஒத்துழைத்து தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெறப் போகிறோம். சிவகங்கை உட்பட அமோக வெற்றி பெறும். காங்கிரஸ் ஒழுங்கு நடவடிக்கை கேள்வியே நான் யாரும் கேட்கலீங்க, நோட்டீஸ் வரலையே, வந்தால் உங்ககிட்ட காப்பி இருந்தால் எனக்கு கொடுங்க, நான் பார்க்குறேன். என் கைக்கு ஒன்றும் வரல, எனக்கு தெரியல, யார் அனுப்பிச்சாலும் தெரியாது, அனுப்பிச்சதாக யாரும் சொல்லவும் இல்லை, என் கைக்கு ஒன்றும் வரல. எனக்கு அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு நான் பதில் சொல்லலாம், வராததுக்கு நான் எப்படி பதில் சொல்றது? அதனால எனக்கு அது எனக்கு ஒன்றும் வரல. சிவகங்கையில் முக்கியமான பண்டிகைகளில் வந்து
நம்ம பகுதியில் வந்து இப்போ நாடாசுப கல்லூரி கூட செல்வாக்கு இருக்கு, அது மாதிரி முக்கியமான விழாக்கள் நீங்கள் கலந்து இல்லையே? எனக்கு அழைப்பு கொடுக்குற அன்னைக்கு எனக்கு பாராளுமன்றத்தில் வேலையிலையோ கமிட்டி வேலை இல்லாத மாதிரி நான் கலந்துகிட்டே தான் இருக்கிறேன். எந்த நிகழ்ச்சியில் கலந்து என்னுடைய நிகழ்ச்சிகள் இது வெளிப்படையாகவே நாங்கள் வெளிப்படுறோம். என் டூர் ப்ரோக்ராமில் இருந்து நான் என்னென்ன நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன்றது வெளிப்படையாக இருந்தாச்சு. பெரிய தொகுதி 15 லட்சம் வாக்காளர்கள் இருக்கும் தொகுதி, எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் ஒரே நபர் எல்லா நேரத்திலும் இருக்க முடியாது. என்னால் முடிந்த அளவுக்கு அதில் என்னுடைய மனசாட்சியின்படி நான் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு வெளிப்படையான ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தான் இருந்திருக்கிறேன். எனக்கு எந்த விதமான சந்தேகமோ எனக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. நான் நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டே தான் இருக்கிறேன். எத்தனை நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறேன், எத்தனை நாள் இங்கே இருக்கிறேன் என்னெல்லாம் வெளிப்படையாகவே தெரியும். ஒன்றும் சீக்ரெட் கிடையாது. மாநில தலைவராக அறிவிச்சாங்க, ஒரே நாள் திடீர்னு முடிவு எடுத்து பண்ணாங்க. இந்த கேள்வியை நீங்கள் கேட்க வேண்டியது மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவரிடம் கேள்வி. அவரோட அதிகாரம், அவருடைய விருப்பு, அவருடைய விருப்பத்தில் தான் ஒரு ஒரு மாநிலத்தில் யாரையாவது தலைவராக போட முடியும். அவரை தான் நீங்கள் அந்த கேள்வி கேட்கணும். இந்த ராமகோபுரத்தில் வட இந்திய அரசியல் வேற, நம்ம அரசியல் வேற, அவர்களுடைய சமுதாய பார்வை வேறு, நம்மளுடைய சமுதாய பார்வை வேறு. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த அந்த வட இந்தியர்களுக்கு தேவையானதை தான் இந்த பாஜக வந்து மீண்டும் மீண்டும் செய்கிறார்கள் சொல்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு அங்கு ஆதரவு இருக்கிறது என்பதை நான் மறுக்க மாட்டேன். ஆனால் அந்த அரசியலுக்கும் நம்ம அரசியலுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் சம்மந்தம் கிடையாது. இங்கே மக்களை பொறுத்த வரைக்கும் நான் மீண்டும் சொல்கிறேன், வட இந்தியில் இருப்பவர்களை விட மத நம்பிக்கை உடையவர்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கும். கோயிலுக்கு செல்பவர்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் தான் இருக்கும். வழிபாட்டு ஸ்தலத்துக்கு செல்வது தமிழ்நாட்டில் அதிகம். ஆனாலும் அவர்கள் சொல்லும் வழிமுறைக்கும் நம்மளுடைய வழிமுறைக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அவருடைய பழக்க வழக்கத்துக்கும் நம்மளுடைய பழக்க வழக்கத்துக்கும் வேறுபாடு இருக்குது. இங்கே இருக்கும் அரசியல் அந்த அரசியலை பின்பற்றி செல்லாது. இல்லை, வட இந்தியாவில் அவர்களுடைய ஜி இந்த இஷ்யூனாலேயே அரை எலெக்ஷன் வராது. வட இந்தியாவில் பல விஷயங்கள் இருக்குது, அங்கே கட்சியுடைய ஸ்ட்ரென்த்து ஆர்கனைசேஷனை பற்றி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது, எனக்கு தெரிஞ்சது தமிழ்நாடு அரசியல் தான் எனக்கு தெளிவாக தெரியும். தமிழ்நாட்டில் என்னை பொறுத்தவரைக்கும் தெளிவாக இருக்கும். 39 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கும் கூட்டணி என்னை பொறுத்தவரைக்கும் அம்மாவை வச்சுக்கணும். கைதிகளை வந்து எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. எனக்கு ஏன்னா போலீஸ் புட்டாலிட்டின்றத ஏற்றுக்கவே முடியாது. இது வந்து நான் வந்து பார்லிமெண்ட்டில் நிறைய தடவை நான் கொஸ்டின் ரேஸ் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நான் வந்து பேசியிருக்கேன். போலீஸ் ஸ்டேஷனில் புரூட்டாலிட்டி, அதாவது கொடூரம் நடக்கிறது தமிழ்நாட்டில் வந்து ஹையாக இருக்குன்னு தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இந்திய அரசாங்கத்துடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தீங்கன்னா காவல் நிலையங்களிலே, போலீஸ் கஸ்டடியிலே, அதாவது சித்திரவதை இது தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குதுன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது இந்த அரசாங்கத்தை மட்டும் இல்லை காலங்காலமாக அதையெல்லாம் வந்து குறைக்க வேண்டும். இதனால் வந்து முன்னாடியே வந்து இந்த பெனிக்ஸ் அப்படின்னு ஒருத்தருடைய தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகி அதுக்கப்புறம் பெரிய சர்ச்சை வந்துச்சு. இப்போ கூட அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவர் ஏதோ பல் பிடுங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி வச்சு அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன காரணத்துக்கு அவரை திருப்பி கொண்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது வேப்பளிக்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் அதற்கு எனக்கு வருத்தம் அளிக்கிறது. இந்த மாதிரி செயலில் ஈடுபடும் அதிகாரிகளுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களை போன்ற அதிகாரிகள் கண்டிப்பாக காவல்துறையில் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து.